அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை சமையல்ல மண் சட்டியில ஒரு சூப்பரான முட்டை குழம்பு பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தினம் 5:30 மணிக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை நான் வந்து இந்த மாதிரி பாதி முந்திரி இல்ல 6 முந்திரி எடுத்துக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு 1 டீஸ்பூன் அளவு கசகசா கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதல தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்புல ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கோங்க. அதல வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு குறஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலே தண்ணி சேர்த்து கலந்து ஊத்திக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை குழம்பு சேர்த்து 2 நிமிஷம் விட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு இறக்கி வச்சிரலாம். நம்ம வந்து முட்டை கீறி சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா முட்டைக்குள்ள இறங்கி முட்டை உள்ள வந்து டேஸ்டா இருக்கும். முட்டை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிருங்க. நம்ம மண் பாத்திரத்துல செஞ்சு இந்த மாதிரி இறக்கி வச்சாலும் 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சிட்டே தான் இருக்கும். இது வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரும். நமக்கு இந்த கொதிக்கறதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம சூடா சாதத்துல சாப்பிடும்போது குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். மண் அடுப்புல மண் பாத்திரத்தை வச்சு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.